ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும். அடுத்த வாரம் ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ நம்ம வந்து தேர் போயிருந்தோம். இது அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு வந்து நான் வந்து தேர் கடைக்கு போறேன். நிறைய சமைச்சாலியா இருக்கும், நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய கடைகள் தான் இருக்கும். பட் நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு அப்படி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஜாலி பண்ணிட்டு வரப்போறோம். ஸோ இன்னைக்கு அதுதான் விளாகு. அங்கே ஜாலியாக போய் தேர்கிட்ட என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் நிறைய எக்ஸிபிஷன் அது மாதிரி எக்ஸ்போலாம் இருக்கும். எக்ஸ்போ அந்த மாதிரி நிறைய ரைஸ் புதுசு புதுசாக நம்ம ஆக்டிவ் தாங்கலாம் உங்களுக்கு காமிச்சிருந்த அது மாதிரி ஏதாவது போனால் வந்துட்டு அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் கொடுப்பேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு லைவாக கேமரா ஆன் பண்ணி வச்சு நம்ம கட்டிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து வந்துட்டோம். ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டு இது என்ன ஏரியான்னு கூட எனக்கு பேர் தெரில, பட் வந்து ஏரியா ஒரு ஏரியா வந்துட்டோம். அப்படியே இங்கே கொஞ்சம் தூரமாக போனோம்னா நம்ம அப்படியே எக்ஸிபிஷன் வரைக்கும் போயிடலாம். அப்படியே வந்து பொறுமையாக போவோம். எங்கள் அம்மா கூட உயிரோடு உயிரோட ஒரு மாதிரி ஆகுது, பயமாக இருக்கு எங்கள் அம்மா கூட பைக்கில் வர்றதுக்கு. இப்போ நாங்கள் வந்து தேர் கடை நோக்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக வச்சுருக்காங்க எல்லா திங்ஸுமே. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே ஜாலியாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலி பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து ராஜதுர்க்கி அம்மன் கோவிலை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து ராஜதுர்க்கி அம்மன் கோவில். அப்படியே போய்கிட்டே பேசலாம் வாங்க. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருட்கள் ஜாடி மூடி எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தேர் இருக்குது, இதுதான் மெயின் தேர். அப்படியே பார்த்துட்டே வந்து நாங்கள் வந்து கோவிலை நோக்கி டெஸ்டினேஷன் போயிட்டுருக்கோம். பேடிஎம்ன்ற மாதிரி இங்கேயும் ஒரு பேடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷினும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்பத்து கடை, அப்புறம் வந்து சர்பத் கடை வந்து இருக்குது நிறையா. அண்ட் ஆர் ஆன்டி கிராசிங். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருக்குது, நிறைய சர்பத் கடை இருக்கு. மக்களே பயங்கரமான கூட்டத்துக்குள்ள வந்து எனக்கு பயங்கரமா வேர்க்குது. நாங்கள் போன தடவை வரப்போ ஒரு வாரம் லேட்டாக வந்தோம், அதனால கூட்டம் நிறைய எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் இந்த தடவை வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. காசு வந்து நாங்கள் அடுத்த நாளே வந்துட்டோம், அதனால வந்து ஒரு என்னடா நடக்குது இங்கே இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க அப்படி என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எல்லாமே அன்யூஷுவல் வந்து ஊசி பாசி மினி கடை தான், விளையாட்டு சம்மா கடை தான் இருக்குது. யூஸ்வல் ஒரு தேர் கடையில் என்ன இருக்குமோ 20 வருஷங்களா என்ன இருக்கோ அதே தான் இந்த வருஷமும் இருக்கு. அண்ட் மக்களே நாங்கள் போன இடத்துல இன்னொரு பியூட்டியூபரான வந்து பண்ணோம். இவங்க வந்து வி விலாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்களாம். அவங்களே எனக்கு பானிபூரி போட்டுருக்கப்போ பாதி கதையும் சேர்த்து என்று சொன்னாங்க. யூடியூபர் பெட் யூடியூபர்ன்ற மாதிரி ஆகி போச்சு அந்த டைமில். ஸோ அவங்க நல்லாவே வந்து எங்களுக்கு இது சர்வ் பண்ணி எங்கிட்ட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் நாங்களும் அங்கே நின்று ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதாவது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தானே இது, அதுவும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். மீனும் இங்கே பாரு. மக்களே இப்போ நம்ம வந்து நம்ம மெயினான கோவிலுக்கு கீழே வந்துட்டோம். நம்ம வந்து அந்த பிளாக்ல பெருசாக தெரியல, சின்னதாக இருந்து சொன்னோம். இப்போ தான் பார்க்க எனக்கு பெருசாக தெரியுது, ஏன்னா நைட்டு அதனால பெருசாக தெரியுது. இப்போ லைட்டிங்ஸோட பார்க்கவே ஒரு அழகான லுக்கில் இருக்கு. மக்களே இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்து முத்துக்கையம்மன் கோவில் வாசலுக்கு வந்துட்டோம். முத்துக்கையம்மன் கோவில் வாசல் வந்துட்டு அப்படியே நான் வந்து என்ன மாதிரி எக்ஸ்போக்கு வந்து போயிட்டு இருக்கோம் நோக்கி. எங்கள் குடும்பமே இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எங்கள் சித்தி நானும் எங்கள் பெரியவா எங்கள் அம்மா மட்டும் போயிட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா அண்ட் ஒரு தங்கச்சி இருக்கா. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் வந்து போயிட்டு இருக்கோம். அங்கே இன்னொரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க. குடும்பமாக சேர்ந்து இன்னைக்கு வந்து வைப் பண்ண போகிறோம். இங்கே ஒருத்தனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அழகா இருக்கே. பின்னாடி ஒரு பயங்கரமான ஐட்டம் ஒண்ணு இருக்குது, பயங்கரமா அப்படியே பறந்து பறந்து வந்துட்டு இருக்கு. எப்படியாவது அதுல ஏறினோம் சொல்லிட்டு நீ பிளான் போட்டு இருக்க. இங்க வந்த அகத்துக்கு ஆகாம சாப்பிட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒருத்த வரைக்கும் சாப்பிட வேலையை ஆரம்பிச்சுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் என்னைய.
எனக்கு இதை பார்த்தாவே லோகபைத்த காமிச்சிட்டாங்க படமா, இது எப்படியாவது ஏறி ஆகணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனாலேயே வந்து இதில் ஏறி நம்ம வந்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய இருக்கு, அந்த பலூன்லாம் எனக்கு ஏற்ற மாட்டாங்க, அது வேற விஷயம். அண்ட் நிறைய ரைட்ஸ் இருக்கு, எல்லா ரைட்லையும் ஒவ்வொரு பக்கம் போய் ஏறி ஜாலி பண்ணிட்டு வரதான் இன்னைக்கு நமக்கு வேலை. அண்ட் லைட்டாக அப்படியே கடை பக்கம் போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க வந்து ஃபஸ்ட்டு இதை போய் ட்ரை பண்ணலாம். நான் வந்து மேலே ஏறிட்டேன், அந்த ரவுண்டாக இருக்கும்ல அதில் வந்து ஏறியாச்சு. நான் வந்து பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியாது, பட் வந்து நான் வந்து சுற்றியை கேப்சர் காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு செம்ம ஆசையாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் என்னென்ன வாங்கினேன்றதை வீடியோ லாஸ்ட்ல சொல்கிறேன், அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மக்களே, அண்ட் இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து கீ செயின்லாம் வந்து வாங்கியிருந்தோம். என் தம்பிக்கு நிறைய ரிங்கு இந்த மாதிரிலாம் நிறையா வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் நான் இந்த மூணு கீ செயின் தான் வாங்கினேன். அண்ட் அப்படியே நான் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சாமி வந்து ஊர்வலம் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கள். என்னன்னு காட்டுமா, ஜாடி வாங்கணும் சத்தமா.
இந்த ஜாடி வாங்கணும். ஆனா இது ரீசனபிளா கிடைச்சது. இது நான் வந்து தனியா வாங்கும் போது 60 ரூபாய்க்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு மட்டுமே வாங்கினேன். இது எவ்வளோ வாங்கினியா? 50 ரூபாய்க்கு 5 வாங்கிட்டு எப்பயுமே நமக்கு இந்த 10 ரூபா ஜாமான் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மக்கு இருக்கு பெரிய மக்கு இருக்கு. அப்புறம் வாங்கினேன். அப்புறம் இந்த பிளேட் ரொம்ப ஆசையானது, சாமிக்கு பிரசாதம்லாம் வைக்கணும்ட்டு இது வந்து 60 ரூபீஸ்னு பிளேட் வாங்கினேன். அப்புறம் நீ வாங்கியிருக்க பவுச், அடுத்தது இந்த பவுச் வாங்கினோம். அப்புறம் வந்து ஸ்கேல் வாங்கினேன். அங்கே நிறையா வச்சுருந்தாங்க, ஸ்கேல் வாங்கினேன். இதே ஸ்கேல் தான் வச்சுருக்கேன், பட்டு பொம்மை மட்டும் வேறு இருந்தது. வேறு கலர் எடுக்கலான்னு பார்த்தேன், எனக்கு இதுதான் அட்ராக்டிவாக இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அடுத்து கிளிட்டர் பென் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த எரேசர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கினேன், வச்சுருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் அடி வாங்கி வீண் பண்ணிட்டேன் நான். அப்போலாம் குழந்தை எனக்கு தெரியாது எப்படி வச்சுக்கணும்னு, அதனால வீண் அடிச்சிட்டேன். அதனால் இப்போ ஆசையாக இருந்ததுன்னு இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். ஒரு 3 ஐட்டம் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பேனா. எனக்கு பிடிஎஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது, பட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லாவண்யான்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து இது மாதிரி எதுவுமே வாங்கவே இல்லை எனக்கு, எனக்கு பிடிஎஸ் பேனா கிடச்சா வாங்கிட்டு வா அப்படின்னு காசெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதனால சரி கிடச்சிது. அதுவும் நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க பிடிஎஸ் பிடிஎஸ்ன்னு போட்டு. எனக்கே ஒரு எரிச்சலாக போச்சு. சரி வேறு வழி இல்லாமல் இது ஒரு வாங்கினேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கீச்சைன் வந்து நாங்கள் எழுதி வாங்கினோம். எங்கிட்ட நாங்களே ஆல்ரெடி ஒரு ட்ரியோ கேங்கு, அதனால் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் 3 பேருக்கு வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து எங்கள் சித்தி தான் இதுக்கு வந்து கடைசியில் பே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் கடைசியாக விசிறி ஒன்று வாங்கியிருந்தேன். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சம்மர். ஆமாம், அப்பப்போ கரண்ட் வேறு போயிடுச்சுன்னா இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் மக்களே, உங்கள்கிட்ட வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெசினாட் கீச்சின்ஸ்லாம் வந்து சேல் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் எந்த மாதிரி லெட்டர் வேணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சு தருவோம். அண்ட் இந்த மாதிரி அதுக்கு தனியாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணியும் வந்து வச்சுருக்கோம். எல்லாமே ரீசனபிளாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து வந்து கேளுங்க. அவர் வந்து நமக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரேட்டு அண்ட் எப்படி வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அங்கே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ரெசின் கிச்சன்ஸ்லாம் வந்து ஒரு நல்லவே ஒரு கிஃப்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுனாலோ இல்லை அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சிக்கு தாத்தாக்குன்னு யாருக்கு கொடுக்குறதுனா கூட வந்து இந்த மாதிரி ரெசின் கிச்சன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு அழகான கிஃப்டாக இருக்கும். அண்ட் கடைசி வரைக்கும் அழியாமல் ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ரெசின் கீ செயின்ஸ். அண்ட் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு எப்படி காலங்காலத்துக்கு அழியாமல் இருக்கோ, இது வந்து காலங்காலத்துக்கு அழியாமல் நம்ம கூடவே இருக்கும். இது நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா இது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரெசின் கீ செயின்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவர் நீங்கள் நார்மலாக போயிட்டு எங்கேயாவது வெளியில் இந்த மாதிரி ரெசின் கிச்சன்ஸ் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அங்கே கொடுக்குற ரேட்டை விட இங்கே கம்மியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சீரியஸ்லி நாங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே மேக்ஸிமம் ரேட் ரேஞ்சஸே பார்த்திங்கன்னா 600 தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அந்த 600 நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம். கீச்சைன்ஸுமே நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணி தருவோம். அண்ட் மெயினாக நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணித்தருவோம். இந்த டிசைன்ஸ் கீச்சைன்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பெண்டென்ட் கஸ்டமைஸ்டு பெண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஃபோட்டோ வைக்கிறோம்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃப்ளவர் பெட்டல்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ள தருவாங்கள்ல, அது மாதிரி வந்து ஹார்ட்டு ஷேப்பில் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து உள்ளே நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தருவோம். லைட்ஸும் வந்து கண்டிப்பாக வரும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து நாங்கள் செஞ்சு தருவோம்.